வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பகுதி அந்தாதி. அந்தாதி அப்படின்னா என்னன்னா, ஒரு சொல் தொடர்ல சென்டென்ஸ்ல அந்த கடைசியா இருக்கக்கூடிய சொல்லு அடுத்த சொல் தொடர்ல சென்டென்ஸ்ல முதலாவது வார்த்தையா சொல்ல வரும். இதுக்கு பேர் தான் அந்தாதி அப்படின்னு பேர். இன்னும் நம்ம ஒரு தெளிவா புரியணும் அப்படின்னா, நம்ம ஒரு திரைப்பாடலை பார்க்கலாம். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில். ஒரு அழகான பாடல்ல இப்ப நம்ம அந்தாதி தொடர கண்ணதாசன் அவர்கள் பயன்படுத்தின ஒரு பாடலை நம்ம பார்த்தோம். இது திரைப்பாடலை மட்டுமில்லை, நம்முடைய நாட்டுப்புற பாடல்கள்ல 30 உடனெடுத்து மூங்கில் இலமேல, மூங்கில் இலமேல தூங்கும் பனி நீர, தூங்கும் பனி நீர வாங்கும் கதிரோனே, இப்படி நாட்டுப்புற பாடல்கள்ல அமைந்திருக்கிறது. அதெல்லாம் விட நம்முடைய நம்முடைய மொழியினுடைய சிறப்பு பாருங்க. மிகப்பழமையா எழுதப்படுகிற புறநானூற்று பாடல்ல, சங்க இலக்கிய பாடல்கள்ல இரண்டாவது பாடல் என்னது? மண்டித்த நிலனும் நிலனேந்திய விசும்பும், விசும்புதைவர் வழியும் வழித்தலையீயதியும் தீமுரணிய நீரும் அப்படின்னு ஒரு அழகான பாடல், இரண்டாவது பாடல். அது இந்த அந்தாதி வகையை சார்ந்தது. இப்படி அந்தாதி அப்படின்னு சொல்லும்போது அதில் பல வகைகள் இருக்கு. நம்ம ஒரு பொது வகையை நம்ம பார்த்தோம். நம்ம தமிழில் அபிராமி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, நிறைய வகைகள் இருக்கு. திருமூலரும் பயன்படுத்தியிருக்கிறார் இந்த அந்தாதி வகைகளை. நிறைய புதிய கவிஞர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நல்ல சிறந்த உத்தியில ஒரு வகை. அடுத்த பகுதியில் வேறொரு உத்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.